Welcome to Yoga Sri Lankan Kitchen. இலங்கையின் சுவைமிகு இடியப்பமும் பால் சோதியும் எப்படி செய்யறேன்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கட்டித்தர போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் சமைக்கலாம். நான் 250 கிராம் மாவு எடுத்துருக்குறேன். நாம் இதுக்குள்ளே வச்சே குளிக்க முடியாது, அதனால் இதை பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளவா. ஓகே, இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இங்கே 250 கிராம் மாவுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் உப்பு சரிய அளவாக இருக்கும். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் ஒரு இடத்துல மட்டும் உப்பு கசக்கும், அதனால் எல்லா இடமும் கிளறி விட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நம்ம தண்ணி கொதிக்கும் வரையில் இடியப்ப தட்டு எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய் பூசி எடுத்துக்கொள்ளுவோம். என்னென்னு சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு இடியப்பம் வந்து ஒட்டாமலுக்கு கிடைக்கும். நீங்கள் உரலுக்கும் இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் பூசிக்கொள்ளுங்க. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க வேணும். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி ஆவி கொஞ்சம் போனதுக்கப்புறம், அதாவது ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியை மாவுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையுங்க. நல்ல பருவத்துக்கு வந்திருக்கு. இந்த பதத்துக்கு தான் நீங்கள் இடியப்பம் மாவு பிசைஞ்செடுக்க வேணும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கக்குள்ளே நல்லா தெரியும், கையில் ஒட்டாமலுக்கு நல்ல போலாக வருது. இந்த மாதிரி வந்த மா தான் சரியாக இடியப்பத்துக்கு சாஃப்டான மாவாக இருக்கும். இப்போ இடியப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரே தரத்தில் வைக்கிறதுக்கு அளவான இடியப்பத்தை புளிஞ்சு எடுத்துட்டேன். நான் இடியப்பம் புளிய முதலே நீங்கள் ஸ்டீமரில் தண்ணியை வச்சு அதை கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இடியப்பத்துக்கு தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்தது பிறகு வைக்கிறது நல்லது. இப்போ இடியப்பத்தை அடுக்கிக்கொள்ளுவோம். இடியப்பம் அடுக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. மேலே மேலே அடுக்குனீங்கன்னா இடியப்பம் வந்து நசிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொட்டி மாதிரி போயிடும். ஓகே, இதை மூடி விட்டுடலாம். நீங்கள் ஆவி வந்ததுக்கு பிறகு இடியப்பம் வச்சதால இடியப்பம் வந்து அவியறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் எடுக்கும். இடியப்பம் அவிஞ்சிட்டாண்டு உங்களுக்கு சந்தேகமாகவே இருந்ததுண்டா, இந்த மாதிரி தட்டி பாருங்கள். பம்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால் இடியப்பம் நல்லா அவிஞ்சிட்டு. இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லாட்டி காயில் வந்து ஆவி அடிச்சிடும். இப்போ நான் வந்து இடியப்பத்தை இறக்கி எடுத்துக்கொள்கிறேன். மற்ற இடியப்பங்களையும் வச்சு அவிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு எப்படியும் கால்கிலோ மாவில் வந்து ஒரு 20-22 இடியப்பம் வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இடியப்பத்தை இறக்கி டிஷ் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். இடியப்பம் எல்லாத்தையும் இறக்கி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த இடியப்பம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் மாவு கரெக்டான பதத்தில் குழச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு புளியறதுக்கும் லேசாக இருக்கும். இனி நம்ம பால் சொதி ரெடி பண்ணலாம். பால் சொதிக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுடுங்க. சட்டி சுட்டதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் சீரக பவுடர். சீரக பவுடர் கொதிச்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து 1 வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அந்த வெங்காயம் வந்து ப்ரௌனாக வரும் வரையும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க.
ஓகே ப்ரௌன் ஆயிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செத்தல் மிளகாய் நான் ஒரு ஏழு எடுத்துருக்குறேன் ஏழு செத்தல் மிளகாய் போட்டு அதை மெல்லிய ஹீட்டில் வச்சு மெது மெதுவாக கிளறி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் மூணையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா இது பொரிஞ்சிட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் கோகோனட் மில்க் ஊற்றுறேன். அதுக்குள்ளேயே இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அதையும் விட்டுடுறேன். இப்போ மெது மெதுவாக கிளறிக்கொள்ளுங்க. இந்த பால் கொதிச்சு திரிஞ்சிடாமலுக்கு பால் திரிஞ்சிடாமலுக்கு மெல்லிய நெருப்பில் வச்சு கிண்டிக்கொள்ளுங்க. சொதிக்க தேவையான அளவு உப்பு. ஓகே இப்போது இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா கெட்டியான தலைப்பால் ஒரு கா கப் ஊற்றிக்கொள்ளுங்க. ஊற்றிட்டு இதையும் மெது மெதுவாக கிளறிக்கொள்ளுங்க. உப்பு கரெக்டாக இருக்காண்டு பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி பால் தெரிஞ்சிடும். ஓகே இப்போ நம்ம இதை இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இடியப்பத்துக்கு தேவையான பால் சொதி ரெடி ஆயிட்டு. இந்த இடியப்பமும் பால் சொதியும் இலங்கையின் பாரம்பரிய உணவு. இந்த இலங்கையின் பாரம்பரிய உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்களோட வீட்டில் இதை நீங்களும் செய்து பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்க வரேன். அதுவரையிலும் நன்றி.